ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்ஷன் பாத் விலாக். இன்னைக்கு வீடியோல வந்து ரேஷன் அரிசியில இட்லிக்கு எப்படி நீங்க ஊற வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அளவு சொல்லுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதனால சரி, இன்னைக்கு ஊற வைக்கிறப்ப சரி அது ஒரு வீடியோவா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஊற வைக்கிறத காமிக்க போறேன். இந்த டைம் பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசியில பாத்தீங்கன்னா அந்த நீட்டரிசி போடாம குண்டு அரிசி இந்த அரிசி தான் போட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே பூங்கல் அரிசியா இருக்கட்டும் அந்த குண்டு அரிசியா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஊற வைப்பேன். நான் வந்து இந்த படியில தான் ஊற வைப்பேன். நான் எப்பவுமே இந்த இந்த படியில பாத்தீங்கன்னா அஞ்சு படி போட்டேன்னா எனக்கு கரெக்டா இருக்கும். ஒரு மூணு நாள் போல மாவுக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த படியில நான் வந்து நாலரை படி இந்த குண்டு அரிசி போடுறேன்னா அரை படி போல பச்சரிசி சேர்த்துப்பேன். இது வந்து நார்மல் நீட்டு அரிசிக்கும் குண்டு அரிசிக்கும் எல்லாமே நான் ஒரே மாதிரி தான் போடுவேன். இன்னைக்கு இப்ப நாலரை படி பாத்தீங்கன்னா இந்த குண்டு அரிசி போட்டுட்டேன். இந்த அரை படிக்கு பாத்தீங்கன்னா நான் பச்சரிசி சேர்த்துப்பேன். இதுமே பாத்தீங்கன்னா இந்த டைம் எனக்கு குண்டு அரிசி தான் கிடைச்சிது, எதுவும் பாத்தீங்கன்னா நீட்டு அரிசி கிடைக்கல. நான் இன்னைக்கு அதிகமா ஊற வைக்கிறதுனால நான் படியில காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க எந்த படியில அளப்பீங்களோ அந்த படியில நீங்க அளந்துக்கலாம். இல்ல கிளாஸ்ல கூட பாத்தீங்கன்னா நாலு படி வந்து குண்டு அரிசி போடுறீங்கன்னா ஒரு கிளாஸ் போல பச்சரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கும். நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா கடை அரிசி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த இட்லி அரிசி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்போம். மொத்தமா பாத்தீங்கன்னா பச்சரிசியும் அந்த பூங்கல் அரிசியும் பாத்தீங்கன்னா கலந்து இட்லிக்கு வச்சிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா அளந்தளந்தான் போட்டுருவோம். இந்த மாதிரி அப்பப்ப கூட நான் அளக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன்றதுனால பாத்தீங்கன்னா இப்ப அளந்து போடுறேன். அதுக்கப்புறம் உளுந்து பாத்தீங்கன்னா நீங்க நாலு கிளாஸ் வந்து பூங்கல் அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுப்பீங்களா, அதுலயே ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்தா கரெக்டா இருக்கும். நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து எங்களுக்கு நம்ம மாவுலாம் நிறைய வர மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவோம். உளுந்து வாங்குறப்ப பாத்தீங்கன்னா பழைய உளுந்தா வாங்காதீங்க. ஏன்னா பழைய உளுந்து பாத்தீங்கன்னா மாவு ஆகாது அதிகமா. புது உளுந்தா வாங்குறப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய மாவு காணும். நாங்க வந்து ரைஸ் மில்ல தான் வாங்குவோம். அதனால அப்பப்ப பாத்தீங்கன்னா புது உளுந்தாதான் எங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வெந்தயம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல சேர்த்த கரெக்டா இருக்கும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இட்லிக்கு மாவு தனியா அரைப்பாங்க, தோசைக்கு மாவு தனியா அரைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் அரைக்க தேவையில்ல. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு எனக்கு இட்லியுமே நல்லா வரும், தோசையுமே நல்லா வரும். அரிசி உளுந்து ஒரு மூணு மணி நேரம் போல ஊற வச்சிட்டேன். காலை எந்திரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஊற வச்சேன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு ஒன்பது மணிக்கு போல அரைச்சேன்னா கரெக்டா இருக்கும் நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு. அரிசியை கிரைண்டர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் உளுந்து எல்லாம் கழுவி எடுத்துட்டு வந்துருவோம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு உளுந்து கொஞ்சம் கழுவுறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும். மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப மையா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும் மாவு வழிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பெரிய கிரைண்டர் தான். ஆனா ஒரு படிக்கு ஒரு ஒரு டைம் சொல்லிட்டு அஞ்சு டைம் போடுவேன். உளுந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் போல போடுவேன். நான் உளுந்து பாத்தீங்கன்னா கழுவி எடுத்துட்டேன். நல்லா அந்த கருப்பு ஒரு தோல் கூட இல்லாம நல்லா கழுவி எடுத்துப்பேன். அப்பதான் பாத்தீங்கன்னா இட்லியில பாத்தீங்கன்னா அப்ப அங்கங்க கருப்பு கருப்பா தெரியாது. மாவு பாத்தீங்கன்னா உளுந்தும் பாத்தீங்கன்னா நல்லா மஞ்சிடுச்சு. உளுந்து மாவு வந்து எப்படி பாக்கணும்னு பாத்தீங்கன்னா நல்லா மஞ்சிடுச்சுன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த தண்ணியில போட்டா அது பிரிவே கூடாது, நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா உளுந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியில அப்படியே கையை விட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். மாவுல இப்ப நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் உப்பு போட்டு நல்லா கரைச்சிப்பேன். நம்ம எந்த அளவுக்கு கையை விட்டு நல்லா குடப்பி மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். கரடையெல்லாம் மாவு கலராம இந்த மாதிரி கையை விட்டு நல்லா கீழே இருக்கிற மாவு மேல வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்பதான் சாஃப்டா இருக்கும் இட்லியும். நல்லா நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு நான் எந்தெந்த பாத்திரத்துல ஊத்தி வைக்கணுமோ அந்த மாதிரி ஊத்தி வச்சிருவேன். எனக்கு வந்து இந்த மாவு மூணு நாள் போல வரும், ஆளுங்கலாம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால. அதனால பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாத்திரம் சொல்லிட்டு மூணு பாத்திரத்துல ஊத்தி வச்சிருவேன். இது நான் காலையில போல அரைச்சுன்னா நைட்டுக்கு ஊத்துறதுக்கு ஒரு டப்பா எடுத்து வச்சிருவேன். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில புளிச்ச பிறகு மீதி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருவேன். எப்பவுமே மாவு பாத்திரத்துல ஊத்தி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா பாதி மாவு ஊத்தி வைங்க, ஏன்னா புளிச்சு வந்துடும். நான் வந்து ஒரு அரை அரை டப்பா போல ஊத்தி வச்சிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா முக்கா வந்துருச்சு. ரொம்ப பாத்தீங்கன்னா நிறைய வச்சுன்னா பொங்கி வந்துடும். இப்ப நைட்டு ஒரு எட்டரை மணி போல எடுத்துட்டேன். மாவு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. நீங்க பச்சரிசி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு ரெண்டு நாள் போல இருந்தாலே புளிச்ச வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாலு கிளாஸ்னா ஒரு கிளாஸ் பச்சரிசி கரெக்டா இருக்கும். இப்ப இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி எப்பவுமே ஊத்தி வைக்கிறப்ப இட்லி பாத்திரம் வந்து நல்லா சூடு ஏறின பிறகு அந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இட்லி ஊத்தி வைங்க. அப்பதான் இட்லி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இட்லி நல்லா பூ போல வேகும். ஒரு சில பேர் வந்து இட்லி அந்த தண்ணி சூடேறதுக்கு முன்னாடி வச்சிருவாங்க, அந்த மாதிரி வைக்க கூடாது. இட்லி நல்லா வெந்துருச்சு, இட்லி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா புசு புசுன்னு இருக்கும். எனக்கு இந்த அளவு எல்லாம் சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா எங்க மாமியார் தான். எங்க மாமியார் இருக்கப்ப பாத்தீங்கன்னா இட்லி அரிசிலாம் அவங்க எல்லாம் கலந்து வச்சிருவாங்க, நாங்க இட்லியை அளந்து மட்டும் போட்டுப்போம். இப்ப அவங்க இல்லாதால பாத்தீங்கன்னா நாங்களே எல்லாமே ரெடி பண்ணி இட்லி துணியில கொஞ்சம் கூட இட்லியே ஒட்டாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு வேற எங்க போய் இட்லி சாப்பிடுறத விட எங்க வீட்டு இட்லி தான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரேஷன் அரிசியில செஞ்சேன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளையா புசு புசுன்னு நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரேஷன் அரிசி நான் எப்படி கழுவுன்னு சொல்லவே மறந்துட்டேன். ஊற வைக்கிறப்ப நான் தேய்ச்சி கழுவுறதையும் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. நல்லா கழுவுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கையால தேத்தி தேத்தி அந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்தாதான் மாவு வந்து நல்லா வெள்ளையா வரும். இப்ப இட்லி பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்துருச்சு. தோசையே அந்த அரிசி மாவுல எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தோசை வந்து திருப்பி போடாம பேப்பர் ரோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. தோசையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும். ஒரு சில பேர் இட்லிக்கு தனியா தோசைக்கு தனியா ஊற வச்சு அரைப்பாங்க, அந்த மாதிரி அரைக்க தேவையில்ல. இந்த மாதிரி அளவுல அரைச்சிங்கனாலே தோசைக்கு சூப்பரா இருக்கும், இட்லிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி ரேஷன் அரிசியில நீங்களே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.